மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.4 ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் சால்வ் த லீனியர் ஈக்வேஷன் பை கிராமர்ஸ். கொடுக்கப்பட்ட நேரிய சமன்பாடுகளை கிராமரின் விதியை பயன்படுத்தி தீர்வு. புது புது கான்செப்ட் கிராமர் விதி என்னென்னு தெரியணும். உங்களுக்கு இப்போ கிராமர் விதின்றது வந்து ஃபஸ்ட்டு இதான் விதி, டெல்டா நாட் ஈக்குவல் டு ஜீரோ எனில் எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா, ஒய் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா. இதான் விதி. டெல்டா என்னன்னு வந்தது, டெல்டா எக்ஸ் என்ன, டெல்டா ஒய் என்ன, அது தெரியணும் ஃபர்ஸ்ட். இப்போ ஒரு ரெண்டு சால்வ் எடுத்துக்கோம், டூ வேரியபிள்ஸ் ரெண்டு மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோ. இப்போ ரெண்டு சால்வ் பண்ணல, இதில் டெல்டான்றது எக்ஸ் ஒய் கோஎஃபிஷியன்ட் ஏ1 ஏ2 பி1 பி2 டெல்டா. டெல்டா எக்ஸ்ன்றது இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எடுத்துட்டு இந்த சிஓ சீட்டை கொடுக்குறது டெல்டா எக்ஸ். இது ஆஸ் யூஷுவல் அப்படியே வரும். டெல்டா ஒய்ன்றது ஒய் கோஎஃபிஷியன்ட் எடுத்துட்டு கான்ஸ்டன்ட் வரும். மூணுமே கண்டுபிடிச்சிட்டு டெல்டா நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஆகிறதா, இதான் ரூல். அந்த ரூலில் பயன்படுத்தக்கூடிய டேர்ம்ஸ்க்கு விளக்கம். இப்போ இந்த சம்மர் கிராபர் விதியை பயன்படுத்தி ஏற்கனவே நம்ம நேர்மாறு பயன்படுத்தி இருக்கு. இது கிராபர் விதி. ரைட், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து டெல்டா ஈக்குவல் டு ஃபைவ் மைனஸ் டூ ஒன் த்ரீ. இந்த எக்ஸாம்பிள் ஃபிஃப்டீன் ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு செவன். எக்ஸாம்பிள் அடுத்து டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு இது எக்ஸ் மூணு மைனஸ் பதினாறு ஏழு. இது ரெண்டு அப்படியே வரும் மைனஸ் ரெண்டு மூணு. இது இதுவரை கொடுப்பேன் மைனஸ் பதினாறு என்ற போது மைனஸ் நாற்பத்தி எட்டு. இந்த பக்கம் நாற்பது மைனஸ் போகும் ப்ளஸ் ஃபோர்டீன். ஸோ மைனஸ் தேர்ட்டி ஃபோர் மைனஸ் தேர்ட்டி ஃபோர் எடுத்தோம். அடுத்து டெல்டா வை எடுத்து equal to minus 2 y equal to